அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது எழுத்தாளர் திரு கனிவண்ணன் அவர்கள் எழுதிய பேயாண்டி தேவரும் ஒரு கோப்பை தேநீரும். சிறுகதைக்குள் செல்வோமா? காலம்பர கரெக்டா 6 மணிக்கு வந்துடுறேன்னு போனவன இன்னும் காணலையே. சட்டுன்னு வந்துடு, வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு வரேன்னு தானே சொல்லிப்புட்டு போனா? ஆளை காணமே. பேயாண்டி தேவர் பலவாறாக யோசித்து கொண்டு பேரனுக்காக காத்திருந்தார். இளவெயில் முதுகுக்கு இதமாக இருந்தது. முகத்தில் பட்டால் மயக்கம் வரும். வயதாகிவிட்டதால் தெம்பு வடிந்து அடித்து போட்டது போல உடம்பு வலித்தது. குளிரில் ஈரக்குலை நடுங்கியது. தொண்டையில் வலி, மூச்சு விட சிரமமாக இருந்தது. காரி துப்பிக் கொண்டிருந்ததில் உள்நாக்கு வலித்தது. மூக்கு வழியாக மூச்சு விடவே முடியவில்லை. வாயை அகலமாக திறந்து காற்றை உறிஞ்சி விடும்போது மார்பு கூட்டுக்குள் ஒரே இறைப்பு. சூடா ஒரு டீ குடித்தால் தேவலாம் போல இருந்தது. அந்த பயம் அவன் வந்தா எப்படியும் ஒரு டீ வாங்கி தருவான், ஆனா எப்ப வருவான்னு தெரியலையே. மனதுக்குள் புலம்பிக் கொண்டே பேயாண்டி தேவர் கண்களை இறுக மூடிக்கொண்டார். நெற்றி பொட்டு வின் வின் என்று வலித்தது. என்ன தாத்தா, உட்கார்ந்துட்ட? குரல் கேட்டு மெதுவாக கண்களை திறந்தார். எதிரே மேலத்தெரு முத்தையனின் 8 வயது மகள் நின்றிருந்தாள். எங்க போயிட்டு வர்ற என்றார் தாத்தா. டீ வாங்கிட்டு வரேன் என்றாள் சிறுமி. கையிலிருந்த சிறு எவர் சில்வர் தூக்கை காண்பித்தாள். பாத்திரத்தில் தேநீர் வழிந்து கோடுகள் இருந்தன. டீய கொஞ்சம் தாத்தாவுக்கு தாய என்றார் தாத்தா. குடுத்துப்புட்டு பைப்பு தண்ணிய வா, புடிச்சுக்கிட்டு போவ என்றாள் சிறுமி. வீட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள ஆறி போயிடும் என்ற தாத்தாவிடம், ஆறினா சட்டியில ஊத்தி அடுப்புல வச்சு ஓலைய பத்த வச்சா 1 நிமிஷத்துல சுட்டுடும் என்று விளக்கினாள் சிறுமி. ஆமா, போக நாத்தம்ல அடிக்கும் என்றார் தாத்தா விடாமல். எந்த நாத்தமா இருந்தா என்ன, சூடா சக்கர தண்ணி தொண்டையில போவலன்னா அம்மாவும் அப்பாவும் எந்திரிக்க மாட்டாங்க என்றாள் சிறுமி. பழகிட்டா அப்படித்தான். ஆமா, நீ டீ குடிக்கிறது உண்டா என்றார் தேவர். தாத்தா ஆஹ என்று முகத்தை சுழித்து கொண்டாள் சிறுமி. சரி சரி, உன் அப்பன்ட்ட சொல்லு, பெரிய மனுஷி ஆனதும் இந்த தாத்தாவைத்தான் கட்டிக்குவேன்னு. என்ன நான் சொல்றது என்றார் நமட்டு சிரிப்புடன். கலவனையா கட்டிப்பேன். பழிப்பு காட்டிவிட்டு அந்த சிறுமி வேகமாக நடந்தாள். தேநீர் குடித்து சரியாக 10 நாட்கள் ஆயின. தினமும் அதிகாலையில் குளிரை பொருட்படுத்தாமல் நல்ல தம்பி தேநீர் கடையில் போய் நிற்பார் தாத்தா. அவன் அடுப்பை பற்ற வைத்து பால் சட்டியை தூக்கி வைத்து பாய்லரில் தண்ணீர் கொதிக்கும் வரை அமைதியாக நின்று கொண்டிருப்பார். நல்ல தம்பி போடும் முதல் தேநீர் அவருக்குத்தான். முதல் போனியே கடன்தானா என்று சகுனமெல்லாம் பார்க்காமல், தாத்தா இந்தா என்று டீ கிளாஸை நீட்டுவான். கை பொறுக்காத சூட்டிலும் 2 கைகளாலும் கிளாஸை பிடித்து கொண்டு ஒரு ஓரமாக சென்று உட்காருவார். பின்பு கிளாஸை முகத்தருகே கொண்டு போய் ஆவியை வாயில் இழுத்து நெஞ்சு கூட்டுக்குள் அடைத்து பின் மெதுவாக வெளியேற்றுவார். இவ்வாறு 4-5 தரம் செய்த பிறகு நெஞ்சின் பாரம் இறங்கியது போல தோன்றும். பிறகு மெதுவாக உதட்டருகே கிளாஸை கொண்டு போய் டீ ஒருவாய், ஆவி ஒருவாய் என்று சூடு ஆறுவதற்கு முன்னால் உள்வாங்கிக் கொள்வார். பின் எழுந்து தலை முதல் முழங்கால் வரை வேட்டியால் போர்த்தி கொண்டு மாரியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கும் காட்டுக்கருவை தோப்புக்குள் போய்விட்டு நேராக பெரிய குளம் நோக்கி நடப்பார். கருவை குச்சியை ஒடித்து இன்னும் விழாமல் இருக்கும் 8 பற்களையும் தேய்த்து சுத்தம் செய்து முகத்தை கழுவி நெஞ்சு சளியை இருமி இருமி வெளியேற்றி புத்துணர்வுடன் மீண்டும் நல்ல தம்பி டீ கடைக்கே வருவார். சூடாக இன்னொரு டீ குடித்துவிட்டு வீட்டிற்கு போவார். இப்படி தினமும் பழகிய உடம்பு.
மாத முதல் வாரத்தில் ஒரு நாள் போஸ்ட்மேன் நயினார் தாத்தா தேவரை தேடி நல்ல தம்பி தேநீர் கடைக்கு வருவார். அந்த நேரத்தில் தன்னை எதிர்பார்த்து அவர் அங்கே குந்தியிருப்பார் என்று நயினாருக்கு நன்றாக தெரியும். தேவரிடம் கை நாட்டும் நல்ல தம்பியிடம் கையெழுத்தும் வாங்கிக் கொண்டு பேரன் அனுப்பிய பணத்தை நயினார் தாத்தாவிடம் தருவார். எண்ணி பார்க்காமல் பணத்தை மடியில் கட்டி கொண்டு தனக்கும் நயினாருக்கும் ஸ்பெஷல் டீ போடும்படி தேவர் கூறுவார். டீயை குடித்துவிட்டு தேவரிடம் கிஃப்ட் பணம் எதுவுமே வாங்காமல் தபால் கட்டுகளை எடுத்துக்கொண்டு நயினார் புறப்பட்டு போவார். கடைசியில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து மடியை அவிழ்த்து 100 ரூபாய் நோட்டு அல்லது 2 50 ரூபாய் நோட்டுகளாக எடுத்து நல்ல தம்பியிடம் தேவர் நீட்டுவார். வெறும் மனக்கணக்காகவே போட்டு உத்தேசமாக இத்தனை தேநீர் என்று கூட்டி கழித்து பணத்தை எடுத்துக்கொண்டு மீதத்தை நல்ல தம்பி தருவான். அதை வாங்கி மடியில் இருக்கும் பணத்தோடு சேர்த்து கொண்டு நேராக வீட்டிற்கு போய் தன் பேரனின் மனைவியிடம் ஒப்படைப்பார் தாத்தா. அந்த மகராசி அதை வாங்கி வைத்துக் கொள்வாளே தவிர எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு அதில் இருக்கிறது என்று ஒரு வார்த்தை இதுவரை கேட்டதில்லை. பேயாண்டி தேவருக்கு வேறு எந்த செலவுகளும் கிடையாது. பீடி சுருட்டுகளில் பழக்கமே இல்லை. வாலிப வயதில் கள் மட்டும் குடித்ததுண்டு. மருங்கூர் ஐயரிடம் பண்ணை ஆளாக இருந்தபோது மாதம் 2 கலம் நெல், 3 ரூபாய் கூலி. வேலை இல்லாத நாட்களில் கையில் 4 அணா எடுத்துக்கொண்டு மானாம்பேட்டைக்கு போவார். ஒரு படி கள் 1 அணா, அதிகமாக போனால் அதுவும் கள் புளிப்பு இல்லாமல் இருந்தால் 2 படிகள் குடிப்பார். அவ்வளவுதான், வீடு திரும்பி விடுவார். நாடு சுதந்திரம் அடைந்த நேரம். சாராய கடைகளை எடுத்துவிட்டு ஊருக்கு ஊர் தேநீர் கடைகளை திறந்தார்கள். கள் பழக்கத்திலிருந்து தேநீருக்கு தாவினார் தேவர். நாளாக நாளாக தேநீர் இல்லாமல் பொழுதே விடியாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. வீட்டிற்கு போய் 1 வாய் நீராகாரம் குடிக்கலாம் என்று நினைத்தார். இந்த குளிரில் நெஞ்சில் சளி பின்னி கொண்டிருக்கும் பொழுது நீராகாரம் உள்ளே போனால் காய்ச்சல் வந்து படுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்ற சிந்தனை வந்தது. அந்த பய வர்ற வரைக்கும் இங்கேயே குந்தியிருப்போம் என்று முடிவு செய்தார். பூவரச மரத்திலிருந்து பனித்துளி மழைபோல் கொட்டி கொண்டிருந்தது. பனியின் அடர்த்தி இன்னும் குறையவே இல்லை. தேவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. பயல் இன்னும் வரவில்லையே, அவனுக்கு வேறு ஏதோ அவசர ஜோலியோ? வர்றேன்னு சொல்லிப்புட்டு வராம இருக்க மாட்டான். பாப்போம், அவன் வந்தாலும் நல்ல தம்பி கடையில போய் டீ குடிக்கவே கூடாது என்று முடிவு செய்தார். அப்படி ஒருவேளை குடிச்சிட்டா தாத்தா மனோபலம் இல்லாத ஆளு, 10 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாம வந்துட்டாரு அப்படின்னு நினைப்பான். பேசாம துறையூருக்கு போற வழியில வேற கடையில 1-2 டீயா குடிக்கணும் என்று நினைத்து கொண்டார். இன்னொரு பக்கம் மனசு ஏன் தான் இப்படி அல்லாட்டம் போடுது, எவ்வளோ வைராகியம் காத்த மனசு தானே இது என்ற நினைப்பும் வந்தது. முடியாத காலத்துல உசுர வச்சுக்கிட்டு இருக்கிறதே பெரிய கொடுமை. 4 காசு சம்பாதிக்க முடியாம போனா பொறவு எதுக்காவ உயிர் வாழணும். பெத்த புள்ளைங்களே பாரமா நினைப்பாங்க. பேர புள்ள நினைக்கிறதுக்கு கேட்கணுமா என்ன அயோக்கிய பய? மூக்கை உறிஞ்சினார். வேட்டி முனையில் துடைத்து கொண்டார். தலை பாரமாக அழுத்தியது. பயம் அவனை எப்படி வளர்த்த? அப்பனும் ஆத்தாளும் காலராவுல போன பின்னாடி நெஞ்சிலையும் தோல்லியும் போட்டு குருவிய வளர்க்கிற மாதிரி ஆளாக்குன. உத்தூர் வாத்தியார் கால விழுந்து கையில விழுந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஏன் வாய கட்டி வயத்த கட்டி படிக்க வச்சேன்.
என் கோவத்தை தவிர எல்லாத்தையும் வித்து குறுக்கத்திக்கு அனுப்பி வாத்தியாராக்கின. இன்னைக்கு இவன் வாங்குற சம்பளம் 2000 இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஒரு நா, ஒரே ஒரு நா இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் தாத்தான்னு இந்த பைய சொன்னதுண்டா? இவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, என்ன தாத்தா உக்காந்துட்ட? சாலையில் போய்க் கொண்டிருந்த கோவாலு பொஞ்சாதி கேட்டாள். சீவி முடித்து 1 ரூபாய் அகலத்திற்கு குங்கும போட்டு வைத்து நெற்றியில் வழிந்த எண்ணெய் பளபளக்க அவள் நடந்த நடை. எங்கடி போயிட்டு வர என்று கேட்டார் தேவர் தாத்தா. மூங்கி மரம் வாங்கணும், நரிமணம் போனேன், நாயுடு இல்ல, திரும்பி வாரேன் என்றாள் அவள். ஆளை பார்த்தா மூங்கி மரம் வாங்க போன மாதிரியா இருக்கு என்று தேவர் இழுத்தார். தொடர்ந்து பேச முடியாமல் சளி அடைத்தது. ஆனால் அவள் வேறு மாதிரி தவறாக புரிந்து கொண்டாள். போயா, வயசானாலும் உன் புத்தி மட்டும் மாறல என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து விட்டாள். தேவருக்கு மீண்டும் பேரன் மீது இருந்த ஆத்திர உணர்வுகள் கொப்பளித்தன. ஊர் ஜனங்களுக்கு என்ன பத்தி இருக்கிற அக்கறை இவனுக்கு இல்லையே! எவ்வளோ பாடுபட்டு வளர்த்தேன், என்ன கேள்வி கேட்டுட்டா என்ன? நெஞ்சில கொள்ளிய சொருவுன மாதிரி கேட்டானே. ஏமாவ மட்டும் உசுரோட இருந்திருந்தா இந்த பையன் இப்படி பேசி இருப்பானா? என் பிள்ளைங்க வளர்ந்துட்டானுங்க, செலவு அதிகமாவுது. நீ ஒம்பாட்டுக்கு 50-60 செலவு செய்யறத விட்டுப்புடு. இல்லாட்டி இனிமே பணத்தை என் பொஞ்சாதி பேருக்கே எம்வோ பண்ணிடுவேன் அப்படின்னு இல்ல சொல்லிப்புட்டான். அந்த குட்டியும் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தாலே ஒழிய ஒரு வார்த்தை. வயசான காலத்துல வேற என்ன செலவு செய்யுது தாத்தா? பீடி உண்டா, வெத்தலை புகையில உண்டா, டீ தானே குடிச்சிட்டு போறாருன்னு சொல்லி இருக்க வேணாமா? மேலும் மேலும் சிந்தனை பெருகியது தாத்தாவுக்கு. நேரம் போனதே தெரியவில்லை. சூரியன் தலைக்கு மேல் வந்து விட்டது. ஆனாலும் உரைக்கவில்லை. பள்ளிக்கூடம் விட்டு குழந்தைகள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். காலையில் இருந்து வெறும் வயிற்றுடன் இருந்த போதும் தேவருக்கு பசிக்கவில்லை. போகிறவர்களையும் வருகிறவர்களையும் கூப்பிட்டு 2 வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்ததால் பொழுது போனதும் தெரியவில்லை. வாய் மட்டும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தார். மற்ற உயிரினத்திலிருந்து மனிதனை பிரிப்பதே வாய் வார்த்தை மட்டும்தான் என்பது தேவரின் கருத்து. வயதான காலத்தில் வாய் வார்த்தை ஒன்றுதான் நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறது. வாயை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் முடங்கி கிடந்தால் பைத்தியமே பிடித்துவிடும் என்பது அவரது அபிப்பிராயம். தாத்தாவ் தொளதொளப்பான அரைக்கால் சட்டையும் திட்டு திட்டாக அழுக்கு படிந்த மேல் சட்டையும் அணிந்த பேரனின் மகன் ஓடி வந்தான். தாத்தாவ், அம்மா உன்னை கூட்டி வர சொல்லிச்சு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க படபடப்புடன் கத்தினான். ஏய், நீயாவே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா என்றார் தாத்தா. உன்னைய பார்த்து பார்த்து நின்னுகிட்டு இருந்தேன், காணோம், நானே தம்பி அழைச்சுக்கிட்டு வந்துட்டேன் என்றான் பொறுப்புடன் பேரன். அடப்பயலே சொல்லிக்கொண்டே அலுப்பு முறித்து கொண்டு தேவர் எழுந்தார். பின்பக்கமாக முதுகை வளைத்து நிமிர்ந்தார். 80 வயதுக்கு மேலாகியும் கூணல் விழாத முதுகு, மெலிந்த உடல், கூரிய பார்வை, எள் விழுந்தாலும் காது கேட்கும், சளி தொந்தரவை தவிர மற்றபடி பூரண ஆரோக்கியம். டே, பாடம் ஒழுங்கா படிச்சியா தாத்தா கேட்டதும் ஓ என்றான் பேரன். பள்ளிக்கூடத்துல தம்பி பைய அழுதானா என்றார் தாத்தா. இல்லையே, பேரனும் பதில் சொல்லிக்கொண்டே வந்தான். விளையாட்டு களையாட்டுன்னு மரம் மட்டையில ஏறாத, என்ன இங்கிலீஷு நல்லா படிக்கிறியா? அக்கறையுடன் கேட்ட தாத்தாவிடம், ஆ, நல்லா படிக்கிறேன் தாத்தா, ரொம்ப நல்லா புரியுது, நானும் அப்பா மாதிரி வாத்தியாரா ஆவ போறேன் தாத்தா உற்சாகமாக பேசினான் பேரன். சரி சரி, ஆவு ஆவு, ஆனா கடைசி காலத்துல ஒப்பனை கவனிக்காம அம்போன்னு விட்டுடாதடா என்ன என்றார் தாத்தா பரிவுடன். போ தாத்தா, சம்பளம் வாங்கினா அப்பங்கிட்ட தரமாட்டேன், அப்பாவ எனக்கு பிடிக்கல. உனக்கு நிறைய டீ வாங்கி தரேன் என்றான் பேரன். அடே கண்ணா, நீதாண்டா அம்மாவ குனிந்து கொள்ளுப்பேரன் முகத்தில் முத்தமிட்டார் தாத்தா.
வீட்டு வாசலில் பேரனின் மனைவி உட்கார்ந்திருந்தாள். அவள் முகத்தில் வாட்டம். தாத்தா, எங்க போனீங்க தாத்தா? காலையிலிருந்து உங்களை காணோமேன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். உண்மையான அக்கறையுடன் கேட்டாள். சும்மா பொழுது போகணும்ல, ரோட்டடியில போயிருந்தேம்மா என்றார் தாத்தா எல்லாவற்றையும் மறந்துவிட்டு. 10 நாளா ஆளே சரியில்லை தாத்தா. நீங்க உம்ம பேரன் வந்துட்டு போனதுல இருந்து முகமே வாடி கிடக்கு என்றாள் பேரனின் மனைவி. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா என்றார் தாத்தா. டீ செலவு செஞ்சதுக்காக திட்டினார்னு தானே வருத்தம். சொல்லணும்னு நான் ஒன்னும் சொல்லல. வரவு செலவு எழுதி வச்சிருந்த நோட்டை அவர் படிச்சுட்டாரு என்றாள் அவள். அதனால பரவாயில்லம்மா. தேவர் குரல் நடுங்கியது. இன்னிலிருந்து நாமே டீ போட்டு தருவோம்னு பால் வாங்கி வச்சேன். உங்களை காணோம், காய்ச்சி வச்சிருக்கேன், டீ போட்டு தரவா? அவள் குரல் தழுதழுத்தது. அவளுக்கு பின்னால் மறைந்து நின்றிருந்த கொள்ளு பேரன் வேண்டாம் என்பது போல சைகை செய்தான். நான் சம்பாரிச்சு உனக்கு நிறைய டீ வாங்கி தருவேன் என்று அவன் கண்கள் கூறின. தேவரின் மனசுக்குள் 1000 மத்தாப்புக்கள். வேண்டாம்மா, பால உன் பிள்ளைங்களுக்கு கொடு. உயிர் இருக்கிற வரைக்கும் இனி நான் டீயே குடிக்க மாட்டேன் என்று வைராகியத்துடன் தேவர் கூறினார். கொள்ளுப்பேரன் முகத்தில் ஆனந்த களிப்பு அவர் நெஞ்சுக்குள்ளும்தான். இப்படியாக இந்த கதை முடிகிறது.